ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸ்க்காக செகண்ட் சாப்டர், அதாவது அல்ஜிப்ராலேருந்து நான் உங்களுக்கு சம்ஸ் போட போகிறேன். எக்ஸிஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் சம் ரிசால்வ் இன் டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ரொம்பவும் ஈஸியான சம் தான் இது. ஃபர்ஸ்ட் குவெஷனில் பாருங்கள், 3x+7 டிவைடட் பை x²-3x+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னா, கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டர் என்ன இருக்கு, x²-3x+2. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா சொல்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்டிங்க பாருங்க, x²ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன்னா என்ன, இப்படி போடுவோம் இல்லையா, நம்ம 10th படிச்சிருப்போம், இதான் இதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, உங்களுக்கு 1 எதுவுமே இல்லைன்னா 1 வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 2. சிம்பிளோட சேர்த்து சொல்லணும், +2 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்குது. நமக்கு ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரணும், -3 வரணும். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஃபேக்டரைசேஷனை ஈஸியாக தான் சொல்ல போகிறேன், உடனே நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி தான். -3 நமக்கு வரணும். எப்படிலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படிலாம் நமக்கு 2 வருது அப்படின்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2, 2 1s are 2, அவ்வளோதான். இது ரெண்டு தான் நமக்கு கிடைக்குது. 1 + 2 பண்ணால் நமக்கு இங்கே 3 ஆன்சர் கிடைக்குது. அப்போ 3 ஆன்சர் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அப்போ இங்கே 1 + 2 நீங்கள் இதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், 2 × 1, 1 × 2 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். மைனஸ்னு இருக்க இங்கே என்ன நீங்கள் ஸ்பெசிஃபையாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ்னு இருக்கா எங்கே இருக்கோ அந்த மைனஸ் வந்து இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர், 2, அந்த பெரிய நம்பருக்கு எடுத்துகிட்டு போய் மைனஸை கொடுத்துடணும். இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் பெரிய நம்பருக்கு முன்னாடி கொடுத்துடணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -2 எதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் கிடைக்கும், -2 - தான் நமக்கு ப்ளஸ் இல்லையா. அப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், -2 - +. ஃபர்ஸ்ட் டம் வந்து எக்ஸு, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸு, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸு சேர்த்துக்க வேண்டியது தான். நமக்கு ஆன்சர் இப்போ என்ன கிடைக்குது, x-2 × x-1. அவ்வளோ பாருங்கள், ஒரே ஸ்டெப் தான் நமக்கு இங்கே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம 10th வந்து ரொம்ப ப்ரீஃபாக படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை ஷார்ட்கட்லேயே சொல்கிறேன், x-2 × x-1 கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை இது ஃபேக்டரைசேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த குவெஸ்டனை எழுதிக்கலாம், 3x+7 / x²-3x+2 = 2. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் குவெஸ்டினில் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா பாதி பாதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே எத்தனை நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், x-2 ஒன்று, x-1 ஒன்று. ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ரெண்டுக்கு தான் வந்து ஒரு ஆல்ஃபபெட் கொடுக்க போகிறோம். ஏ அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் இது கொடுக்க போகிறோம், பின்ற ஆல்ஃபபெட் இது கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா சிடி அப்படி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ஏ டிவைடட் பை x-2. ஏன் இங்கே டிவைடட் பை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது =2 தான் இதுன்னு கிடச்சது இல்லையா. அப்போ இது டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா இதுவும் டினாமினேட்டரில் தான் இருக்கும். ப்ளஸ் x-1 இருக்கு, அப்போ என்ன போடணும், இங்கே b/x-1. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை போட்டாச்சு, ப்ளஸ் போட்டு. அப்புறம் சி இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டு சியும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இந்த LHS வந்து அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஈக்குவல்டுக்கு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை தெரியுமா, நான் போடுற சிம்பிளை நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை தெரிஞ்சிடும். இது இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, a × இது வந்து மேலே போகுது, அப்போ x-1 வருமா. ப்ளஸ் இருக்கு நடுவில், அந்த ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பி இருக்கு, இங்கே x-2 மேலே போகுது, இன்ட்டு அப்போ x-2. கிராஸ் மல்டிப்ளை தான், வேறு ஒன்றும் கிடையாது. டிவைடட் பை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டாலும் அதுக்கு மீனிங் வந்து மல்டிப்ளை தான். இப்படி கிடச்சிருச்சிங்களா நமக்கு, 3x+7 / x²-3x+2. அந்த குவெஸ்டின் நான் அப்படியே இங்கே எழுதிட்டே, இது ரெண்டும் ஈக்குவல் தெரிஞ்சிச்சு. டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து ஈக்குவல் தான், அப்படி தானே. டினாமினேட்டர் இங்கே பாருங்கள், இதே தான் இங்கே ஈக்குவல் ஆகியிருக்கு. அப்போ என்ன பண்ணால், நம்ம நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கலாம், 3x+7 = a, x-1 + b, x-2. இப்போ பாதி வரைக்கும் இப்போ நம்ம இந்த செம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னு ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது, பின்னு ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம 0 ஆக்க போகிறோம். 0 ஆக்கணும்னா எப்படி ஆக்குறது, அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புட் x = x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. புட் x = 2. இந்த x = 2 நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 1 இருக்குது, அப்படி தானே. இப்போ இது போட்டால் இங்கே 0 ஆகும், 1 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகுமா. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் x = 1 அப்படின்னு வச்சுக்கலாமா.
புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே x = 1 வச்சுக்க வேண்டியதுதான். எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம். 3 x இருந்ததுன்னா 1 போட்டீங்கன்னா 31 ஆகிடும். சோ என்ன பண்ணாத ஒரு பிராக்கெட்ல போடுங்க. பிளஸ் 7 இருக்கு. பிளஸ் 7 is equal to a. x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 1 போட போறோம். 1 minus 1 பிராக்கெட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் b x minus 2 என்ன பண்ணோம்? x இருக்க வேண்டிய இடத்துல 1 minus 2 போடலாம். பாருங்க 3 into 1 நமக்கு என்ன கிடைக்குது? 3 plus 7 is equal to a. 1 minus 1 நமக்கு என்னன்னு வந்துருது? 0 வந்துடுது. பிளஸ் b இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ 0 வந்துருச்சுன்னா அந்த டேர்ம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 3 plus 7 வந்து என்னன்னு கிடைக்குது நமக்கு? 10 is equal to பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி அப்படின்றது கிடைக்குது. நமக்கு வந்து இங்கே பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. இப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 10. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னா இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடாதா அப்படின்ற ஒரு டவுட் வரும். நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம், என்ன இதோட இது புரிஞ்சுக்கணும் நம்மனா, பி மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் போகிறோம். எந்த வேல்யூவும் சேர்ந்து போல, மைனஸ் மட்டும்தான் அதுக்கு கொடுக்குறோம். மைனஸ் பி 10 அப்படின்னா பி மைனஸ் 10 அவ்வளோதான். இதை ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் வந்து அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, இப்போ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே 2 இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இன்னொரு ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன போட போகிறோம்? புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, நான் அப்படியே போடுறேன் பாருங்க, ஏ பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போடணும், மைனஸ் 1 பிளஸ் பி, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 மைனஸ் 2 அப்படின்னு இருக்காங்களா, 2 மைனஸ் 2 அப்படின்றத போட்டாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2 ஆர் 6 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஏ. 2 மைனஸ் 1 என்னென்னு வரும்? 1 வரும். பிளஸ் பி 2 மைனஸ் 2 என்ன வரும்? 0 கிடச்சிருச்சு. 0 அப்படின்றது தான் அந்த நம்ம அப்படியே எடுத்துக்கவே தேவையில்ல, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 6 பிளஸ் 7 என்ன நமக்குங்க? 13 இஸ் ஈக்குவல் டு ஏ 1 இல்லை 1A அப்படின்னா வெறும் ஏன்னு கூட போட்டுக்கலாம். ஏ எப்படி போட்டாலும் அதோட மீனிங் வந்து ஏ தான். 13 ஈக்குவல் டு ஏனா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதை ஏவோட வேல்யூ என்னப்போ நமக்கு 13 கிடச்சிருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு 13 நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு அப்படின்னா முடியல. இப்போ நம்ம ஃபுல் குவெஸ்டின் நம்ம எழுதிக்கணும். என்ன குவெஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, 3x plus 7 divided by x square minus 3x plus 2 தானே குவெஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, a பை எப்படி எழுதியிருக்கோம் நம்ம இங்கே குவெஸ்டினில், a பை என்னென்னு எழுதியிருக்கிறோம், x minus 2 plus b பை எக்ஸ் மைனஸ் 1. இப்படி தான் நம்ம குவெஸ்டன் எழுதியிருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 13 போட்டுக்கலாம், பி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 10 அப்படின்றது இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லைனா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் கூட இப்படி ஸ்பெசிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் 10 பை எக்ஸ் மைனஸ் 1. இதுவும் இதுவும் சேம் தான், நீங்கள் எப்படி எழுதினாலுமே சரி. ஸோ இப்படி சொல்லி நம்ம இங்கே ஆன்சரை முடிக்கிறோம். ப்ளஸ் மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் ஈஸியாக படிக்கலாம். அக்கௌண்ட்ஸையும் சேர்த்து அக்கௌண்ட்ஸ் வீடியோ பார்க்கணுமா? இங்கே கிளிக் பண்ணி உடனே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. ஈஸியாக படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.